ஹாய் ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் ஐம் பேக் ஹியர் இன் அடுத்த வீடியோ. இந்த வீடியோவும் சென்னையில் தான். இந்த வீடியோ என்றைக்கு ஷூட் பண்ணுறோன்னா, சென்னையில் ஃபஸ்ட் வீடியோ லான்ச் ஆச்சு அன்றைக்கே தான். ஆக்சுவலி லிஸ்ட்டில் ஒரு ரெண்டு மூணு கடை ஷூட் பண்ண வச்சுருந்தேன், எல்லா கடையும் ட்ரை பண்ண ஆசையாக, அதனால் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி போட்டுருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கடை வந்துட்டு ஒன் ஆஃப் மோஸ்ட் ஹைப்டு ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஹைப்டு ரெஸ்டாரண்ட் இங்கே வந்துட்டு இந்த விஜய் தேவர்கொண்டான், அப்புறம் ஷாரிக், அது மாதிரி டெலிவிஷன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. வரக்கூடிய இடமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ நம்மளும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே வந்திருக்கேன். ஆனால் இன்னொரு விஷயம், இங்கே வந்துட்டு டெலிவிஷன் ஆக்டர்ஸ்லாம் வரதுனால கண்டிப்பாக சீப் கிடையாது, நல்லா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்க போகுது. ஸோ போவோம், போய் பார்ப்போம். இங்கே சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்க மாதிரி சொல்லி பார்த்துருக்கேன். அது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்குகிறேன், வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கடையோட பேரை சொல்ல பார்த்தியா கடைசி வரைக்கும், இந்த கடையோட பேர் என்னென்னா ஃப்ரொமாஜ், FROMAJE. ஆமாம் தான், இது தெரியுது அந்த போர்டு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆ சரி, ஃப்ரொமாஜ் அந்த கடை தான் நீங்கள் இங்கே வந்திருக்கோம். யாருக்கும் அந்த கடை போய் தெரிஞ்சிருந்தா எங்கள் மாட்டில் சொல்லுங்கள். அந்த கடை MRC நகர் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. வழக்கம் போல் கீழே அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு கூகுள் மேப்பில் தான் பார்த்தேன் சரியா. ஸோ போய் இப்போ அந்த கடைக்கு போய்ட்டு எப்படி இருக்கும் பார்ப்போம் சரியா. வள வளன்னு பேசாமல் இப்போ கட் பண்ணுவோம், கட். ஹலோ கைஸ், இப்போ கடைக்குள்ளே வந்தாச்சு. நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், நிறைய ஐட்டம்ஸு. அதில் ரெண்டு வந்துருக்கு. என்னென்னா சிக்கன் செடார் சூப், நல்லா எல்லாம் கத்துறாங்க கேக்குதான்னு தெரியல. சிக்கன் செடார் சூப் ஒன்று, அப்புறம் மெக்சிகன் நேச்சோஸ். இப்போ இது ரெண்டும் வந்துடுச்சு. ஒன்றுனா வர வர காமிச்சின்னே இருக்கேன், பிகாஸ் டேபிளில் இடம் கிடையாது எல்லாத்தையும் ஒன்றா காட்டுறதுக்கு. இந்த செடார் சூப், சூப் ஒரு பண்ணுக்குள்ளார அப்படியே நடுவில் தோண்டி வச்சுருக்காங்க. லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ரைட். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ப்ரெட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட சீனாக இருக்குது. தெரியுதா? ஐயோ, போய் கட் பண்ணி பார்ப்போம் எப்படி சைடில் ஊற்றுது. கேமராமேன் ஷார்ட்டை மிஸ் பண்ணுறாதீங்க. சரி, மணி என்ன? இன்னைக்கு மணி என்ன? இன்னைக்கு ஸ்டார்டிங்கே 5 மணி தானே இன்னைக்கு லஞ்சு சிறப்பு. சரி, கேமராமேன் ஷார்ட்டை மிஸ் பண்ணுறாதீங்க. அப்படி ஓகே, எந்த கட் பண்ணுறானே வரிக்கு மறிக்குது நல்லா. What's this? Juice stock chicken. Okay. Food தெரியுதா ஊத்துறது? பாலம் உடச்சிக்கிச்சுப்பா. உடைய உள்ளார ஃபுல்லாக சீஸ் இருக்கு, தூக்கி ஊத்துருவா. ஸ்மால் பீசஸ் ஆஃப் சிக்கன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்மால் சின்ன சின்ன பீஸ் ஆஃப் சிக்கன் தான் இருக்குது. நல்லா இருக்குதுண்ணா. நெக்ஸ்ட்டு நேச்சோஸ், அடுத்து வந்து நேச்சோஸை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. இந்த அப்பளத்தை இந்த சிப்ஸை எங்கேன்னு ஆரம்பிக்கலாம் ஞாபகம் இருக்கா? நம்ம இதே மாதிரி நேச்சோஸ் நூறு கடையில் சாப்பிட்ருக்கோம். அது எங்கேன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். மெக்சிகன் நேச்சோஸ் ஓகே. இது வந்துட்டு நம்ம சாதா நேச்சோஸ் தான். அதில் எப்படி ஃப்ளேவரிங் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரெட் பேப்ரிக்கா சாஸ் சீஸ் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெட் பேப்ரிக்கா சாஸ் கூட பண்ணியிருக்காங்க. கிறிஸ்பி ரெட் பேப்ரிக்கா சாஸ் ஸ்பைஸியாக இருக்கும், ஆனால் ஸ்பைஸியாக இல்லை. இந்த சீஸ் கூட மிக்ஸ் ஆனதுனால இல்லை, ஸ்பைஸி கொஞ்சம் இருக்குது.
ஸ்பைசினஸ் இருக்குது, ஆனால் அவ்வளோவா இல்லை, கரெக்டாக இருக்குது. என்ன ரேட்டு? இந்த ரெண்டும் வந்துட்டு 190 ருபீஸ் ரெண்டும். என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி. ஓகே, இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். இதில் இதுலேயே வந்துட்டு இந்த நேச்சுரல்ஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி ஸ்பைஸ் பண்ணி டாப்பிங் பண்ணியிருக்காங்க. கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீஸ் ஸ்டஃப்டு சிக்கன் சாசேஜ், அது வந்துருக்கு. ஆக்சுவலாக அழகாக அடுக்கி கொடுத்தாங்க. பீரோ சைடு இவ்வளோ கீழே ஊஞ்சிருச்சு. இதெல்லாம் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். இது வந்துட்டு பொழந்து பார்த்தா உள்ளார சீஸ் ஸ்டஃபிங்ஸ் அப்படியே இருக்குது. கிடவையா? தெரியுதா சீஸ்? இன்னும் தெரியலன்னா இன்னொரு ஷாட்ல உங்க காட்டுறேன், ட்ரை பண்றேன். செம்ம ஃப்ரெஷ் சாசேஜஸ் நல்லா செம்மையா குக் பண்ணியிருக்காங்க. டீப் குக்டு. அதே இந்த நேச்சோஸ் வாங்கல, அதே நேச்சோஸ் வித் அதே சாஸ். சாசேஜுக்குள்ளார சீஸ்பா, சரியா? அது வந்து நல்லா எண்ணெயில் பொறிச்சு பேட்டரிங் பண்ணி இருக்காங்க. கேமராமேன் சாப்பிடுங்க. இது வந்துட்டு 180. பரவாயில்ல, அவ்வளோ காஸ்ட்லியே தெரியல. இதை கம்பேர் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி தான். 1, 2, 3, 4, 5, 6, 7 பீசஸ் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஐயோ, இதுக்கப்புறம் எந்த ஐட்டம் இன்னும் வரல, எல்லாம் ரெடியாகுது போல். சீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சீஸ் நிறைய போட்டிருக்கலாம். நல்லா இழுத்தா சூப்பராக வந்துடும் இன்னும் கொஞ்சம். ஐயோ, இவங்க வேறு பாட்டை போட்டு காண்டி ஏற்றுனாங்க. உள்ளார பார்த்திங்களா, சைடில் ஃபுல்லாக சாசேஜஸ், அதுக்குள்ளே சீஸ் ஸ்டஃபிங் இருந்தது ஸ்டார்ட் ஆச்சு, மேலே ஃபுல்லாக பேட்டரிங். ஓகே, கைஸ். இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே வந்துடுச்சு, இன்னும் ரெண்டு ஐட்டம் பெண்டிங் இருக்குது. என்னென்னா வந்துன்னா இந்த சீஸ் ஃபவுண்டைன் வந்துருக்கு. அது கூட சைட்ஸ் வந்துட்டு சீஸ் சிக்கன் சாசேஜ் வாங்கினால அதே சிக்கன் சாசேஜ் கூட சைடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ரம் ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் இன்னொரு சிக்கன், இந்த புதினாலாம் போட மாதிரி சிக்கன், அது பிக்கானா சிக்கனா ஏதோ, பிக்கானாத் சிக்கன் அதான் நேம் நினைக்கிறேன், பிக்கானாத் சிக்கன் இது. அப்புறம் கொஞ்சம் ப்ரெட்டு, இதெல்லாம் வந்து இது கூட கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சிக்கன் பாட் பை, சரியா? இது வந்துட்டு இதுவும் ப்ரெட்டு தான், ப்ரெட்டு கூட சீஸ், இந்த பிக்கானா சிக்கன் உள்ளார இருக்கிற மாதிரி தெரியுது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, சாப்பிட்டு பார்த்து எப்படி பார்ப்போம் என்னென்னு. ரெக்கார்டிங் போட்டியா? இப்போ மேட்டில் இறங்குவோம். தேவான எதுக்கு தரலாம், விட்றா கையை, விட்றா உள்ளார. ஆனால் முதல் ஒன்று தனியாக சாப்பிட்டு போப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கனு இந்த பேட்டரிங் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, கருக்கு மறுக்கும் இல்லாமல் செம சாஃப்டாக இருக்குது. விட்ருமா உள்ளார? அடுத்த ஐட்டம் வந்துடுச்சு, இருக்கணும். இதை மூலம் சொல்லுவோம், சொல்லிட்டு அதை இறக்குறேன்.
இது வந்துட்டு நல்லாயிருக்கு. ஆனால் சீஸ் கூட அவ்வளோவா மேட்ச் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, சூப்பராக இருக்கும். பட் இதுக்கான காம்பினேஷன் சீஸ் கிடையாது, அவ்வளோவா சீஸ் கூட சூப்பராக இல்லை. கேமராமேன் ஒரு வயசு வரும் பாவம். இதுக்குள்ளே சீஸ் இருக்கா செக் பண்ணிடலாமா? ஆ, அந்த பேர் தெரியுதா கொச்சு? சொன்னா சீஸ் கம்மியாக இருக்குன்னு உள்ளார பிடிப்புமா? நான் சொன்னல சீஸ் உள்ளார பத்தலைன்னு, அந்த குறையை இதில் தீர்த்தாச்சு. உள்ளார பிடிச்சி குடிக்க வேண்டியதான். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லுவா? இந்த ஃபவுண்டெயின், இந்த இது ரெண்டு, இந்த சிக்கன், இது மூணும் சேர்ந்து 999, ஜஸ்ட் 1000 ரூபா. இந்த மூணு 1000 ரூபா சமையல். இப்போ லைட்டாக கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதானே வந்தோம், கானத் சிக்கன். இந்த சிக்கன் உள்ளார இருக்குது சூப்பராக இது. இந்த வாழை வச்சோம், இந்த சீஸும் சீஸு, அப்போ இந்த புதினா கொத்தமல்லி போட்ட மாதிரி, இந்த பொஜினால போட சிக்கன் மாதிரி இருக்குது. சூப்பர் காம்பினேஷன் இது, இது நல்லா இருக்கும் காம்பினேஷன் நல்லா. ஆக்சுவலி ஆப்வியஸ்லி இது பிரெட். இது நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் பாட் பை. அது எப்படி இருக்குன்னு சட பத்திரமா, இந்த எங்கேருந்துதான் ஆரம்பிக்கிறதுக்கு நெய் நெய்யா இது ஓ சீஸு சீஸ் அப்படியே ஹீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு அப்படியே சீஸு. அந்த க்ரீன் சட்னியில் இந்த க்ரீன் சட்னி மாதிரி இருக்குது. கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், எல்லா கைண்ட் ஆஃப் கேப்சிகமும் இருக்குது. சீஸ் இருக்குது நிறையா, அப்புறம் சிக்கன் இருக்குது. நிறையா கேப்சிகம் இருக்குது, எல்லோ கேப்சிகம். ப்ரெட்டு கொஞ்சம் இருக்குது, ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ப்ரெட் க்ரம்ஸ் சிக்கன். இந்த டேஸ்ட் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்படி இருக்குதுனால கேமராமேன் தெரியுதா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. நல்லாயிருக்கு, ஆனால் அந்த கேப்சிகம் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சிக்கன் போட்டுருக்கலாம், அந்த வேலை கொஞ்சம் அதிகமாக. போராடலாம் சிக்கன் கேட்டால் என்ன பண்ணுறது பார்த்தீங்களா? சோனா கேப்சிகம் அதிகமாக இருக்குன்னு, ஆனால் சீஸில் ஒட்டியிருக்கதான் எடுக்கவும் முடியல. இது வந்துட்டு 400 ருபீஸ் இது வந்து ஓகேவா. இந்த கடைக்காக தான் இவ்வளோ ரேட் எல்லாமே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் போவோம். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதுக்கு போவோம். ஓவராக பேசுகிறோன்னு இடம் இல்லையே. பின்னாடி ஹிந்திக்காரங்க வந்து ஓகையா ஓகையான்றாங்க. ஓகையான என்னடா ஓகையா? சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாஸ்தா. இது சாதா பாஸ்தா கிடையாது. இது பேர் என்ன பாஸ்தா பார்த்து சொல்லுங்க? சீஸ் வீல் பாஸ்தா. இந்த சீஸ் வீல் பாஸ்தானே என்னென்னா, வீல்லாம் கிடையாது, பானை இருக்குல்ல பானை, அந்த மண் பானைக்குள்ளார போட்டு என்னமோ பண்ணி நல்லா கிண்டு கிண்டு கிண்டி அந்த வெல்டி வெகுது ஒன்று வச்சுருப்போம், அந்த குச்சி மாதிரி நெருக்கிறது புஸ்ஸுன்னு, அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது பேர் தெரில. அது உள்ளார வச்சுட்டு நல்லா நான் ஷூட் பண்ண வீடியோ காட்டுறேன், பார்த்து பார்த்துருக்கலாம் என்னத்துக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மண் டேஸ்ட் கொஞ்சம் சால்ட், அந்த மண் டேஸ்ட் வரும்னு ஃபீல் நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த பானைக்குள்ள கொஞ்சம் மண்ணில் அந்த மாதிரி தெரிஞ்சுது. கூட ஆட் ஆன் வந்துட்டு நான் கார்லிக் ப்ரான் வாங்கியிருக்கேன். இது தனியாக பே பண்ணணும் சரியா? கார்லிக் ப்ரான் 129 ஆட் ஆன் மட்டும் 129 என்னமோ. இந்த வந்துட்டு இந்த பாஸ்தா வந்து 400 சரியா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்லிக் ப்ரான்ஸ் எவர் ஐ ஹவ் ட்ரைட். இந்த கடைக்கு வந்தால் கண்டிப்பாக கார்லிக் ப்ரான்ஸை ட்ரை பண்ணிவிடுவேன். சூப்பராக இருக்குது, செம்மையாக அப்படியே அந்த வாயில் பொலப்பொலப்பொலப்பொலம் பிறந்துன்னு போகுது. த பெஸ்ட் ஒன் எவர் ஹேவ் ட்ரைட். சீரியஸாக சொல்கிறோம், செம்மையாக இருக்குது இந்த ப்ரான்ஸ் நல்லா. இந்த பாஸ்தா ட்ரை பண்ணிவிடுவோம். உப்பு மேலே தூவி வச்சுருக்குறாங்க உப்புலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. அந்த கேஸோடைய ஃப்யூம்ஸில் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. பாஸ்தா வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம் பாஸ்தா. உப்பு கறிகளை பட்டர் ஃப்ளேவர், பட்டர் ஃப்ளேவர் வருது. சீஸ் கூட பட்டரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வெறும் ப்ளெயின் பாஸ்தா தான், இல்லை சிக்கன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மல் ப்ளெயின் பாஸ்தா,
ஒரு கைண்ட் ஆஃப் ரெகுலர் பாஸ்தா தான். பெருசாக அந்த ஒரு சேஞ்சும் கிடையாது இதில். ஆனால் இந்த ப்ரான்ஸ் கேமராமேன் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் நினைக்கிறேன், அப்புறம் புது க்ளீனாக தேட்டக்கூடாது. இந்த ப்ரான்ஸ் தான் சூப்பராக இருக்கு சீரியஸாக. இந்த திக்னஸ் பாருங்க, பெரிய ப்ரான்ஸ் நல்லா. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரான் இவ்வளோ குக் பண்ணி பார்த்துருக்கேன். யூஸ்வலாக வந்து நம்ம இந்த இடத்துல நைஃப் வச்சு டொக்கு டொக்குடுவோம், அறுத்து நிற்கணும். வாயில் பார்த்தீங்களா ஒரே உரு சறுக்குன்னு வந்துடுச்சு. இந்த பாட்டு தூக்கி போடுற பாட்டு, இதுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெஷ்ஷே வெளில வந்துடுச்சு. சீரியஸ்லி குட். டெத் பை சாக்லேட் கேக் வாங்கியாச்சு. நம்ம ஊரில் டெத் பைஸ் ஒரு ஐஸ்கிரீம் ரிச்சர்ஸில் சாப்பிட்ருக்கோம். எவ்வளோ டிபிசி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது நம்ம ஊர் ரிச்சர்ஸ்க்கு அடுத்து இது ஒன் ஆஃப் த சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் ஐட்டம் மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு மாசான ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, 24 எப்படி 24 லேயர்ஸ் ஆஃப் சாக்லேட் கேக். எண்ணி பார்ப்போமா? வாங்கணும். ஆனால் என்னெல்லாம் முடியாதுப்பா ஐட்டம், இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஆக்சுவலி இது அழகாக நிற்க வச்சு கொடுத்தாங்க. நம்ம கேமராமேன் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எடுக்கிறேன் என்று புடக்கடியாக உள வச்சு ஓட்டையை விட்டான். இப்போ ஹுட்டாக உளுந்துடும், இது ஹுட்டாக உளுந்துடும். ஸோ இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடும். முன்னாடி டேபிள் இருக்கிறோம், கத்தினேங்கிறாங்க, அதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிடும். சரியா விட்டுருவா, இல்லைனா இருங்க தூக்கி கட்டுறேன் அப்படியே. தூக்கி சம வெயிட்டு, சரி வெயிட்டே அடிக்குது கேக்கு. லெட்ஸ் ஸ்லைஸ் இட் அப். இறக்குவோம் உள்ளார. என்னாச்சுதா, சூப்பர் சாஃப்ட், செம்ம சாஃப்டாக இருக்குது. எல்லா கேக்குமே ஒரே ஃப்ளேவர் தான். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு ஆசைப்பட்டேன், இல்லை எல்லாமே சேம் ஃப்ளேவர்ஸ். அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே கேட்க முடியல, கை வலிக்குது. ஆக்சுவலி இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஃப்ளேவராக இருக்குது 24. அது நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இல்லை. என்ன பண்ண, கேட்டது எல்லாமே கிடைக்குமா? சரி இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடிட்டு வெளில கண்டினியூ பண்ண. ஓகே காட். ஹாய் ஹலோ கைஸ், கடைக்குள்ள போனோம், சாப்பிட்டு முடிச்சு டைம் வந்துட்டு இப்போ என்னன்னா, ஒரே நிமிஷம் கம்மான் வந்துட்டு 6:30. 6 மணிக்கு டின்னரா 6 மணிக்கு லஞ்சை முடிச்சாச்சு. 6 PM பில் அமௌண்ட் எவ்வளோண்ணா? பில் அமௌண்ட் இஸ் 3531 ஒன்லி, மீனிங் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து 500 ரூபா. ஜிஎஸ்டி 500 ரூபா ஜிஎஸ்டி, அதை சேர்த்து 3531. ஸோ தியரட்டிக்கலி பார்த்தா 3000 ரூபாய்க்கு பில் அமௌண்ட் சாப்பிட்ருக்கோம். இந்த கடையில் டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, ஒரு சீஸ் லவ்வராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு சில இடம்லாம் பார்க்க சீனாக இருக்கும்ல, அந்த வாவ் அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி இதுவாக இருந்தால் பார்க்குறதுக்கு ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. அந்த ஃபவுண்டெயின், அப்புறம் அந்த மண்பானையில் போட்டு கேஸ் வச்சு சுருன்னு செஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம். ஸோ நீங்களும் வந்துட்டு லைஃப்பில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு அப்புறம் டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த பேட்டர்டு சிக்கனை ஸ்ட்ரிப்ஸ் இருந்ததில்ல, இது ஃபவுண்டெயின் கொடுத்தாங்களே, அது மட்டும் அது நல்லா இருந்தது. ஆனால் அது கூட காம்பினேஷன் அவ்வளோ கொஞ்சம் மேட்ச் ஆகலை. கொஞ்சம் மாதிரி அந்த இதுக்காக அதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை. அது கொஞ்சம் ஸ்பைஸ்னஸ் இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் சொல் புரியுது என்ன சொல்கிறேன், இந்த ஃபுட்டுக்கான சாஸ் சீஸ் அது கிடையாது. சில இந்த சீஸ்க்கான ஃபுட் அது கிடையாது. அந்த மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு அது ஒன்றுக்கு மட்டும். அப்புறம் இந்த டெத் பீச் அவள் கேக்கில் 24 லேயர்ஸ் ஆஃப் கேக், அதில் 24 லேயர்ஸ் ஆஃப் கேக்குமே வந்துட்டு எல்லாமே சேம் கேக். ஐ மீன் 24 லேயர்ஸும் ஒரே கேக்கால் செஞ்சது. சரியா அதில் அது மட்டும் எவ்வளோ ரேட்னா 300 something. இருங்க, தட் ஸ்லைஸ் அலோன்
350 ருபீஸ். அதுக்கு 350 ருபீஸுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இல்லை. ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்டான். 350 ருபீஸ் அவ்வளோ ப்ரைஸுக்கு அந்த கேக் மட்டும் அது ரொம்ப ஹைப் பண்ணாங்க, ஆனால் அதில் அவ்வளோ ஒன்றும் இல்லை அது மட்டும். ஸோ அவ்வளோதான் இந்த கடையை பற்றி சொல்லணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோ சென்ஸ் வெளியூரில் இந்த மாதிரி கொஞ்சம் காசு நிறைய செலவு பண்ணுறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணாமல் தப்பு இல்லையே. ஸோ அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டாடா, பை பை.